ஸ்டேப் ரெடி பண்ணி போறீங்க நான் துபாக்கு ஒரு ஃபோன் இங்கே மேல கண்டுபிடிச்சலாம் கார்லக்கு ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆர்த்திஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு ஒரு சண்டேவோட வ்ளாக் தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக லெஃப்ட் ஓவர் ரைஸில் பண்ணது. ஸோ எப்படி பண்ணுன்னு பார்க்கலாமாங்க. இதோடவே கூட கவுனி கஞ்சியும் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதோட கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துட்டு இதோட பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக, அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ரெண்டு சேர்த்து இதையும் குக் பண்ணிக்கலாம். சீக்கிரமாக குக் ஆகிறதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு, இதோட மஞ்சள், கொஞ்சமாக வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த ரெசிபிக்கு தக்காளி வந்து நல்லா குக் ஆக தேவையில்லை, ஓரளவுக்கு குக் ஆனால் போதும். இப்போது சாப்பாடை நல்லா மசிச்சுட்டு இப்போ போட்டு கிளறி எடுத்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான லெஃப்ட் ஓவர் தக்காளி சாதம் ரெடி. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களுக்காக கொஞ்சம் தோசையும் ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு, சைட் டிஷ்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஸோ வந்து பொடி தோசையாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு பொடி தோசை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆளுக்கு ஒரு தோசை, கொஞ்சம் சாதம், இதோட கவுனி கஞ்சி வச்சு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. அம்மா, கஞ்சி ஃபுல்லாக குடிச்சின்னாதான், கறி இல்லைனா கறி கிடையாது. இன்னும் கொஞ்சம் இருக்கு பாரு. பாப்பாவை பிளாக்மெயில் பண்ணி குடிக்க வச்சதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து லஞ்சுக்கே பரோட்டா பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வந்து இப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் கோதுமை மாவு வச்சு தான் பரோட்டா பண்ண போகிறேன். அதனால் கோதுமை மாவு வந்து தேவையான அளவு எடுத்துகிட்ருக்கேன். நம்ம யூஸ்வலாக பிசைகிற மாதிரி தான், பட் இதோட வந்து நம்ம தயிர் சேர்த்து பிசைஞ்சோன்னா பரோட்டா வந்து சாஃப்டாகவும் அதே சமயம் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். எண்ணெயும் கொஞ்சம் தாராளமாக சேர்த்தா வந்து பரோட்டாக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பொரிஞ்சது மாவு வந்து ஒரு மணி நேரமாவது ஊறணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். பரோட்டாவோட ஒரே ஒரு வாழையில பரோட்டாவாவது பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த பரோட்டாவோட சிக்கன் சிந்தாமணியும் வந்து ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கு. நல்லா க்ளீன் பண்ண சிக்கனோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். சிந்தாமணி சிக்கனுக்காக வரமிளகாய் நிறைய தேவைப்படும். ஸோ அதோட சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கிள்ளி வச்சிட்ருக்கேன். வரமிளகாலாம் ஃபுல்லாக ரெடி பண்ணதுக்கப்புறம் இதோட இப்போது கொஞ்சமாக இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பில வந்து குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுப்பில் கடாயை வச்சுட்டு கடுகு சேர்த்துருக்கேன். இப்போ இதோட கிள்ளி வச்சுருந்த வரமிளகாய் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். நான் ரொம்ப அதிகமாக வந்து வரமிளகாய் சேர்க்கல, கொஞ்சம் மசால்ஸ் எல்லாம் அப்புறமேட்டு ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ பத்து சின்ன வெங்காயம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதோடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு அந்த விழுது வந்து சேர்த்து அதையும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை பொருளுக்கும் வதக்கிட்டு இப்போ இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் சேர்த்தும் ஊற வச்சுருந்த சிக்கனை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா
ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதில் தேவையான உப்பு சேர்த்து மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது அந்த நல்ல வரமிளகாயோடு சேர்த்து குக் ஆகட்டும். நான் வந்து சைட்லேயே மட்டன் குழம்பு வந்து ரெடி பண்ணிட்டுருந்தேன். சிக்கன் வந்து ஓரளவுக்கு குக் ஆகிருக்கு. இப்போ இதில் வந்து நான் கொஞ்சம் மசாலாஸ்லாம் ஆட் பண்ண போகிறேன். கொழம்பு மிளகாய்த்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கொத்தமல்லி தூள் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து என்னோடய ஸ்டைல்லையும் கொஞ்சம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் தேங்காயை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கலாம். இது மறுபடியும் ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு குக் ஆக விட்டுடலாம். ஃபைனலாக இதோட மிளகுத்தூள் கொத்தமல்லி தழை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரொம்பவே டேஸ்டான சிந்தாமணி சிக்கன் என்னோடய ஸ்டைலில் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். பரோட்டாக்கு வந்து நல்லா ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஸோ இதை வந்து திரட்டிட்டு சுட்டு எடுத்தோம்னா அவ்வளோதான் வேலை முடிஞ்சு. பரோட்டாவை அப்படியே சிம்மில் வச்சுட்டு வாழையில் கட் பண்ணிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன். கோதுமை பரோட்டா சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. நல்லா வந்து லேயர் லேயராக வந்திருக்கு. உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஹெல்த்தியாக வீட்லேயே வந்து வீட் ஃப்ளோர் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். பாத்திரத்தை எடுத்துட்டு தான் இருக்கு. மிச்சதாக அப்படியே சாப்பிட்டுக்கலாமா? பிரிஞ்சிருக்குடா. உங்க அப்பா இந்த நரம்பை கட் பண்ணவே இல்லை. அது கட் பண்ணாக்க இது ஃபுல்லாக இது அப்படி இது தனியாக தனியாக வருது. அப்படிதான் வச்சுக்கலாம். சரி, எப்படி மடிக்கிறது? கார்ல இருக்கு. ஸோ சண்டே அன்னைக்கு ஒயிட் ரைஸ், இதோட வந்து பரோட்டா, வாழையில பரோட்டா வந்து பசங்க எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இதோட வந்து சிந்தாமணி சிக்கன், மட்டன் வறுவல், மட்டன் குழம்பு, ரசம். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.